தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தொடர் புரட்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் புரட்சி பயணம் மேற்கொள்வதற்காக புரட்சி தாய் சின்னம்மா தஞ்சையிலிருந்து புறப்பட்டார். திருக்கோவிலூர் செல்லும் வழியில் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்கரசாமந்தம் பைபாஸ் ரவுண்டானாவிற்கு வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சால்வை வழங்கியும் இனிப்பு கொடுத்தும் வரவேற்பு அளித்தனர். சக்கரசாமந்தம் பைபாஸ் ரவுண்டானா அடுத்துள்ள ரயில்வே கேட் பகுதியில் லாரி ஓட்டுநர் கூலி தொழிலாளர்களுக்கு புரட்சி தாய் சின்னம்மா வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து சின்னம்மாவுடன் அவர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் கழக தொண்டர்கள் புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு சால்வை கொடுத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். கீழப்பழுவூர் பகுதியில் புரட்சி தாய் சின்னம்மாவை கழக நிர்வாகி சமுத்திரம் சந்தித்து கோயில் பிரசாதம் வழங்கினார். அங்கிருந்து அரியலூர் புறவழிச்சாலை வழியாக வந்த புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகி தமிழரசன் தலைமையில் கழக தொண்டர்கள் சின்னம்மா வாழ்க என எழுச்சிமிகு முழக்கமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கழக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே அவர்கள் சென்றபோது பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான தகவல்களை தருவதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் எழில். எழில், தற்போது சின்னம்மாவின் புரட்சி பயணம், தற்போது அவங்க எங்கிருக்காங்க, தொண்டர்களுடைய உற்சாக மனநிலை, இதை பற்றியெல்லாம் விவரிச்சு சொல்லுங்க. அதாவது கழக பொதுச் செயலாளரும் புரட்சி தாயுமான சின்னம்மா கழகத்தை கட்டி காத்திடவும் கழக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளித்திடும் வகையில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் புரட்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த புரட்சி பயணம் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று அவரது புரட்சி பயணம் தற்போது தொடங்கி அவரது வாகனம் வந்து திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தஞ்சையிலிருந்து அவருடைய வாகனம் திருக்கோயிலை நோக்கி வரும் வழியில் பல்வேறு இடங்களில் கழக தொண்டர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய வருகையை அறிந்து முன்கூட்டியே அவரது வாகனம் செல்லும் வழிகளெல்லாம் திரண்டு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்திருந்து புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு அவர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அங்கு முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் இந்த வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அவருடைய நேரடி காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. வழிநெடுகிலும் புரட்சி தாய் சின்னம்மா வருகிறார் என்ற தகவல் அறிந்து அப்பகுதியை ஒட்டி, அதாவது அவருடைய அந்த கான்வாய் வாகனம் செல்கின்ற அந்த பகுதியை ஒட்டி இருக்கிற அந்த கிராம மக்கள் அனைவரும் திரண்டு வந்து புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு கையசைத்து அவருடைய வருகையை கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் அவருடைய அந்த புரட்சி பயணம் இன்னும் சற்று நேரத்தில் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. அவர் கழக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தொடர்ந்து உரையாற்ற இருக்கிறார். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சி உளுந்தூர் சுங்கச்சாவடி பகுதியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிற அந்த காட்சியை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு பொதுமக்கள் மத்தியில் அவர் வந்து அவருடைய வருகையை ஏற்றுக்கொண்டதுடன் அவர்கள் அன்போடு வழங்கிய சால்வைகள் மற்றும் பொன்னாடைகளை அவர் தொட்டு அவர்களுக்கு அந்த அவருடைய அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்கிற அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எழில். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் திருக்கோயிலூர் அரசூர் பகுதியில் புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வழிநெடுகிலும் அவருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். தற்போது அவருக்கு சால்வை மற்றும் பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான தகவல்களை தருகிறார் தலைமைச் செய்தியாளர் எழில். எழில், தற்போது சின்னம்மா அவர்கள் அரசூர் பகுதியில் இருக்காங்க. அங்கு தொண்டர்கள் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க பேசுங்க. அதாவது கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா தமிழகம் முழுவதும் தனது புரட்சி பயணத்தில் தொடர்ந்து நடத்தி வருகிறார். இந்த வரிசையில் இந்த திருக்கோயில் சட்டமன்ற தொகுதியில் தனது புரட்சி பயணத்தை இன்று தொடங்கி இருக்கிறார். அரசூர் என்ற இடத்தில் அவரது புரட்சி பயணம் அரசூர் கூட்டுரோடு சாலையில் இருந்து இந்த புரட்சி பயணமானது தொடங்குகிறது. அவருக்கு வழி நெடுங்கிலும் இதற்கு முன்பாகவே நாம் பார்த்தோம், அவருக்கு வழி நெடுங்கிலும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருந்த அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தான் அவர் திருக்கோவில் கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை அடைந்திருக்கிறார். அவரது பிரச்சார வாகனம் நாம் நேரடியாக களத்தில் பார்க்க முடிகிறது. அந்த பிரச்சார வாகனம் மக்கள் வெள்ளத்தில் தற்போது வந்து சேர்ந்திருக்கிறது. மக்கள் புனைசூழ ஏராளமானோர் புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய வருகையை அறிந்து முன்கூட்டியே அந்த இடத்தில் வந்து காத்திருந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மா இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றுவதற்காகவும் கழகத்தினுடைய கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று சேர்ப்பதற்காகவும் அது மட்டுமல்லாமல் சோர்ந்து கிடக்கிற தொண்டர்களை அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காகவுமே இந்த புரட்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் திமுக அரசினுடைய அவல நிலையை மக்கள் மத்தியில் தோற்கடித்து காட்டுவதற்காகவும் திமுக அரசினுடைய அராஜக போக்கை மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவுமே அவருடைய இந்த புரட்சி பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்த்து கழகத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த புரட்சி பயணமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியிலுடைய அவருடைய புரட்சி பயணம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அரசூர் கூட்டுரோடு பகுதியில் தற்போது அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய அந்த வாகனத்திற்கு ஏராளமானோர் அந்த வாகனத்தை சூழ்ந்து நின்று அவரை வரவேற்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. சின்னம்மா அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து அது மட்டுமல்லாமல் கழக தொண்டர்களை பார்த்து பொதுமக்களை பார்த்து அவர் கையசைத்து அவரது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். இதோ சோர்ந்து கிடக்கிற தொண்டர்களுக்கு புரட்சி தலைவி அம்மாவின் இடத்தில் நான் இருக்கிறேன், அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டுகிற வகையில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற வகையில் இதோ எதிர்காலத்தில் கழகம் நிச்சயம் தமிழகத்தில் கைப்பற்றும், தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றும், அரியணையில் அமரும் கழக தொண்டர்கள் இருக்கிறார்கள், தமிழகத்தை காப்பதற்காக இதோ நான் இருக்கிறேன் என்பது போன்ற ஒரு தோரணையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது மக்கள் வெள்ளத்தில் அவரது வாகனம் மிதந்து வருகிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள், தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிமுகவுடைய கொடியை கையில் ஏந்திய வண்ணம் புரட்சித்தாய் வாழ்க, புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க, புரட்சி தலைவி, புரட்சி தியாக தலைவி சின்னம்மா வாழ்க என விண்ணதிர அவர்கள் முழக்கம் எழுப்பியவாறு சின்னம்மாவுடைய அந்த வாகனத்தின் முன்பாக அணிவகுத்து வருகின்ற அந்த காட்சிகள் உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமான ஒரு காட்சியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய இந்த பயணம் அரசூர் கூட்டுரோடு வழியாக, அதாவது இந்த திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் பேரங்கையூர், வளையாம்பட்டு, மேலமங்கலம், செம்மார், ஏனாதிமங்கலம், திருவெண்ணைநல்லூர் என அவரது புரட்சி பயணம் நீள இருக்கிறது. அந்த புரட்சி பயணம் அடுத்தடுத்த இடங்களுக்கு தொடர்ந்து செல்ல இருக்கிறது. நாம் உற்சாகமாக பார்க்கலாம், அந்த திரையில் இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏற்கனவே அங்கு திரண்டிருந்த கழக தொண்டர்கள், இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிமுகவினுடைய கழகத்தினுடைய அந்த கொடியை கையில் ஏந்திய வண்ணம் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு வாழ்க முழக்கம் எழுப்பியவாறு அவரது அந்த புரட்சி பயண வாகனத்தை அழைத்து வருகிற அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. கோடான கோடி தொண்டர்கள், ஒன்றரை கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் இருக்கிற இந்த மாபெரும் இயக்கம், தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருக்கிற கழக தொண்டர்கள் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போகக்கூடிய அளவிற்கு அந்த உற்சாகம் அங்கு கரை புரண்டு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய வருகையை அறிந்த ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் அவரது வாகனத்தை அந்த அரசூர் கூட்டுரோடு சாலையில் இருந்து அவரது வாகனத்தை திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளாக அழைத்து வருகின்ற அவருடைய வாகனத்தை வரவேற்று வருகின்ற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது.
அது மட்டுமல்லாமல் புரட்சி தாய் சின்னம்மா பல இடங்களில் தமிழகத்தில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து இந்த புரட்சி பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். அவர் மக்களை சந்திக்கின்ற எல்லா இடங்களிலும் கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவரது பேச்சுக்கள் அவரது உரை இருந்து வருகிறதை நாம் அந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். சமீபத்தில் அவர் நடத்தி முடித்த அந்த செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடத்திய அந்த புரட்சி பயணத்தின் போது கூட தமிழக மக்களுக்கு அவர் தைரியம் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் பேசியிருக்கார். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நிச்சயம் விரைவில் வருகின்ற அதாவது எதிர்வருகின்ற தேர்தல்களில் நிச்சயம் கழகம் வெல்லும் என்ற நம்பிக்கையை அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தற்போது ஆட்சியில் இருக்கிற அந்த திமுக அரசினுடைய அவல நிலைகளை அவர் பட்டியலிட்டு காட்டியிருந்தார். எப்படியெல்லாம் தமிழகத்தில் இப்போது திமுக அரசினுடைய அந்த தலைமையிலான ஆட்சியின் கீழ் எப்படியெல்லாம் அராஜகங்கள் நடக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது, சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு தீர்க்கட்டு போயிருக்கிறது, இதே அம்மாவினுடைய ஆட்சியில் இதே கழகத்தினுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி பேணி காக்கப்பட்டது, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக எப்படி திகழ்ந்தது, சட்ட ஒழுங்கை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி கட்டி காத்தார், பெண்களுடைய பாதுகாப்பில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்தினார், அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் உறுதுணையாக இருந்து எப்படியெல்லாம் அதிமுகவுடைய கழக ஆட்சி எப்படியெல்லாம் நடந்தது என்பதை எல்லாம் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அருமை பெருமைகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் பெண்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக, குறிப்பாக குழந்தைகளுக்காக, வஞ்சிக்கப்பட்டவர்களுக்காக என பல தரப்பட்ட மக்களுக்காகவும் தீட்டப்பட்ட திட்டங்கள் இந்த திமுகவினுடைய இந்த விளம்பர ஆட்சியால் எப்படி முடக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அவர் சுட்டிக்காட்டி மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். இந்த பயணம் உண்மையிலேயே தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. புரட்சி தாய் சின்னம்மாவுடைய இந்த அரசியல் பயணம், இந்த புரட்சி பயணம் என்பது தமிழகத்தில் அவர் எங்கெல்லாம் அந்த பயணத்தை மேற்கொள்கிறாரோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த அரசினுடைய அவல நிலையை அவர் பட்டியல் போட்டு காண்பித்து வருகிறார். புரட்சி தாய் சின்னம்மாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் மத்தியில் பசுமரத்தாணி போல அது பதிவதை நாம் காண முடிகிறது. இந்த அரசு எப்படியெல்லாம் இந்த மக்களை வஞ்சிக்கிறது, எப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இப்போது மக்களை ஏமாற்றுகிறது என்பதை அவர் பட்டியலிட்டு காட்டும் போதெல்லாம் மக்கள் உள்ளபடியே நமக்கான தலைவி இங்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியில் பிறப்பதை நாம் காண முடிகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த புரட்சி பயணத்தில் வருகிற அந்த எழுச்சி மிகு காட்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் பெருமளவில் திரண்டு வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகம் முழுவதிலும் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இது போன்ற ஒரு உணர்வு தான் இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இது போன்றல்ல, புரட்சி தாய் சின்னம்மா எங்கெல்லாம் செல்கிறாரோ, அவரது பயணம் எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் இது போன்ற இளைஞர்கள் மகிழ்ச்சியில் உற்சாகத்தில் புரட்சி தாய் சின்னம்மாவை வரவேற்கின்ற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் மட்டுமல்ல, அதிக அளவில் பெண்கள் வருகிறார்கள், வயோதிக முதியவர்கள் வருகிறார்கள், இளம் பெண்கள் வருகிறார்கள், பள்ளி மாணவர்கள் வருகிறார்கள். புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க, தியாக தலைவி சின்னம்மா வாழ்க என அவர்கள் புழங்குகின்ற காட்சிகளை அவருடைய பயணம் நீள்கின்ற அந்த இடத்திலெல்லாம் நாம் காண முடிகிறது. இந்த புரட்சி பயணம் இன்னும் சற்று நேரத்தில் பேரங்கையூர் அடைய இருக்கிறது. அங்கிருந்து வளையாம்பட்டு மேலமங்கலம் சென்று அங்கிருந்து செம்மார் வழியாக ஏனாதிமங்கலம் திருவெண்ணை நல்லூர் என அவருடைய பயணம் நீள இருக்கிறது. புரட்சி தாய் சின்னம்மா மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாக இருக்கிறார். அவருடைய உரையை கேட்பதற்காகவே ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. இப்படியாக அவருடைய பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கிறது. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் அவர்களின் பெருமைகளையும், பெண்ணிடத்தின் காவலராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் அதே நேரத்தில் இந்த திமுக ஆட்சியின் அவலத்தையும் தோலுற்று காட்டி வருகிறார்.
அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் திருக்கோவிலூர் தொகுதியில் புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தொடர்பான தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன். எழிலரசன், இனி உங்களிடம். அதாவது புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய இந்த பயணம் மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் திருப்பு முனை ஏற்படுத்தும் பயணமாக, திருப்பு முனை பயணமாகவே இது இருந்து வருகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த திமுக அரசினுடைய அவல நிலை ஒவ்வொன்றையும் புரட்சித்தாய் சின்னம்மா மக்களை சந்திக்கின்ற இடங்கள் எல்லாம் பட்டியலிட்டு வருகிறார். சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது, பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது என்றெல்லாம் அவர் தொடர்ந்து பட்டியலிட்டு வருகிறார். இது ஏற்கனவே மக்களுடைய மனக்குமுறலாக இருந்து வருகின்ற நிலைமையில் சின்னம்மாவுடைய இந்த கருத்து என்பது மக்கள் மத்தியில் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருந்து வருகிறது. அதனால் தங்களது மனக்குமுறலை எடுத்து சொல்லுகிற தலைவியாக அவர் இருக்கிறார் என்பதனால் ஏராளமான பெண்கள் பொதுமக்கள் கூட்டங்கள் அலைமோதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் வளையாம்பட்டு என்ற பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய அந்த புரட்சி பயண வாகனம் வந்தடைந்திருக்கிறது. அங்கு ஏராளமானோர் திரண்டு வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் வருகை தந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடத்தில் தங்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் சொல்லி வருகிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மிகுந்த கனிவோடு பொதுமக்களின் குறைகளை கேட்டு வருகிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வாகனம் வருகின்ற இடங்களெல்லாம் சிறுவர்களுக்கு அவர் இனிப்புகளை வழங்கி மகிழ்கிற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை அவரிடத்தில் கூறி வருகின்றனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னர் ஆதரவற்று கிடக்கும் கழக தொண்டர்களை அம்மாவின் கொள்கை வாரிசாக அவரை விட்டு சென்ற பணிகளை முன்னெடுத்து செல்லும் பாசமிகு தங்கையாக சகோதரியாக இதோ கழக தொண்டர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று பறைசாற்றுகின்ற வகையில் கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த நம்பிக்கையும் எதிர்காலத்தில் கழகம் வலுவுள்ளதாக, மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது எந்த அளவிற்கு ஒரு இரும்பு கோட்டையாக எக்கு கோட்டையாக இருந்ததோ அதே போன்ற ஒரு எக்கு கோட்டையாக அது நிலைத்திருக்க நீடித்திருக்க புரட்சித்தாய் சின்னம்மாவின் இந்த பயணம் மிகுந்த அளவில் கை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கழக தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த பயணம் அமைந்திருக்கிறது. தொண்டர்களால் புரட்சித்தாய் தியாக தலைவி சின்னம்மா என அன்போடு அழைக்கும் கழக பொதுச் செயலாளரும் புரட்சித்தாயுமான சின்னம்மா தொண்டர்களை சந்திக்கும் ஒரு புரட்சி பயணமாகவே இது இருந்து வருகிறது. அதனால்தான் மக்கள் அலையலையாக வந்து, தொண்டர்கள் அலையலையாக வந்து கலந்து கொள்ளும் ஒரு பயணமாக இது இருக்கிறது. 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மனசாட்சியாக, கழக தொண்டர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா கழக தொண்டர்களை சந்திக்கும் பயணமாக இந்த புரட்சி பயணம் இருந்து வருகிறது. நாம் இந்த காட்சிகளின் மூலம் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நெருக்கடிகளை சந்தித்த போதெல்லாம் உடனிருந்து ஒத்தாசை செய்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சோதனைகளை சந்தித்த போதெல்லாம் அம்மாவின் தோளோடு தோல் நின்று அவருக்கு உதவிய புரட்சித்தாய் சிறந்த ஆலோசகராக அவர் மக்களின் குறைகளில் கேட்டு வருகின்ற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இதோ திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் வளையம்பட்டு என்கின்ற இந்த இடத்தில் தனது புரட்சி வாகனத்தில் இருந்து கீழிறங்கி மக்களோடு மக்களாக புரட்சித்தாய் சின்னம்மா அந்த ஏழை எளிய மக்களினுடைய குறைகளை கேட்கிற அந்த கரிசனத்தை நாம் இந்த காட்சியாக பார்க்க முடிகிறது. ஏழை எளிய மக்கள் தங்களது இயலாமையை இந்த அரசால் தாங்கள் வாக்கு வளைந்து வருவதை புரட்சித்தாய் சின்னம்மா இது போன்ற தலைவர்கள் பார்ப்பதிலும் அறிந்து அருகிலும் அறிவாக ஒரு காட்சியாக கொஞ்சம்
எதிர்காலத்தில் இந்த தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய கலைஞர் மீது அடித்தட்டு தொண்டர்கள் மீது கலைக்கோடி தொண்டர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த இயக்கம் என்பது தலைவர்களால் உருவானது அல்ல, கழக தொண்டர்களால் உருவான இயக்கம் என பல முறை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேடைகளில் உழக்கியதை நாம் கேட்க முடிந்திருக்கிறது. தற்போது இந்த மக்களை அவர் சந்திக்கிறார், ஏழை எளிய மக்களை சந்திக்கிறார். அங்கு வருபவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல, ஏழை எளிய மக்கள், இயலாதவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள். அப்படிப்பட்ட மக்களின் குறைகளை கேட்பதற்காகவே இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திமுக ஆட்சியினுடைய அந்த பொய் வாக்குறுதியை நம்பி மக்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள். இந்த ஆட்சியால் மக்கள் மிகுந்த சிரமத்தை அனுபவித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் புரட்சி தாயினுடைய இந்த பயணம் மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர்களின் காயத்துக்கு மருந்து போடும் ஒரு பயணமாகவே இது இருந்து வருகிறது. புரட்சித்தாய் சின்னம்மா அந்த ஏழை எளிய மக்களை குழந்தைகளை சந்திக்கும் போது மிகுந்த முகமலர்ச்சியோடு அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவர்கள் மத்தியில் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மக்களுக்கான சாமானியர்களுக்கான தலைவியாகவே புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது பரிணமித்திருக்கிறார் என்பதை இந்த காட்சிகளின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தொண்டர்களை சந்திக்கும் ஒரு பயணமாகவே இதை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு கழக தொண்டர்களை அணியமாக்கும் பணி தன கச்சிதமாக இந்த பயணத்தின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. இதோ புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பின்னர் சோர்ந்து போயிருக்கிற கழக தொண்டர்களுக்கு
நம்பிக்கையூட்டும் பயணமாக இது அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், இதற்கு முன் பல சோதனைகளையும் நெருக்கடிகளையும் பார்த்த தலைவர்கள் தான் இவர்கள். ஏற்கனவே புரட்சித்தாய் சின்னம்மா ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது கூட அவர் தெரிவித்திருந்தார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மக்களுக்காகவே பல திட்டங்களை கொண்டு வந்தார், மக்களுடைய உயர்வுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களை கை தூக்கி விடுவதற்கான அத்தனை திட்டங்களையும் அவர் கொண்டு வந்தார், அதற்கான ஆலோசனைகள் தேவைப்பட்ட போதெல்லாம் நான் அதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறேன், அனைத்தும் மக்களுக்காகவே புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள். ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டங்களை எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அது முடக்குகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்ந்து நீடித்தால் மக்களே அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள், பதிலடி கொடுப்பார்கள் என்று அவர் கூறியிருந்தார். அது போன்ற நிலையில்தான் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மக்கள் வாடி கிடக்கின்ற நிலையில் இதோ அவர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்திக்கின்ற வகையில் இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நல்ல நகர்ந்து அடுத்தடுத்த இடங்களை நோக்கி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. வளையாம்பட்டு தற்போது அவரது வாகனம் இருக்கிறது. அதுக்கடுத்து மேலமங்கலம் மற்றும் செம்மார், ஏனாதிமங்கலம், திருவண்ணை நல்லூர் ஆகிய பகுதிகளை நோக்கி அவரது பயணம் புறப்பட இருக்கிறது. அங்கும் கூட மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், விவசாய மக்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய உரையை கேட்பதற்காக, அவரின் நம்பிக்கை வார்த்தைகளை கேட்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அவரது வாகனம் மக்கள் மத்தியிலிருந்து விடைபெறும் நேரத்தில் அந்த மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு பிரியா விடை கொடுத்து அனுப்புகிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் தன்னிகரற்ற தலைவியாக, கழகத்தை கட்டி காக்கிற தலைவியாக புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய அந்த பயணம் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்ற இயக்கம் இப்போது மட்டுமல்ல, எப்போதும், இதோ எனக்கு பின்னும் நூறாண்டு கடந்த பின்னும் இந்த இயக்கம் வலுவான எக்கு கோட்டையாக இருக்கும் என புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தியதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அந்த லட்சியத்தை இதோ அம்மாவின் மறைவுக்கு பின்னரும் இந்த இயக்கம் இன்று அல்ல, நாளை அல்ல, நூறாண்டுகள் கடந்தாலும் இது மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காகவே பணி செய்கிற இயக்கம் என்பதை, அந்த லட்சியத்தை முன்னெடுத்து செல்கிற பயணமாக, புரட்சி பயணமாக, கொள்கை பயணமாக இந்த பயணம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளின் கதாநாயகனாக இருந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனையாக இருந்தார். சாதி மத சமூகத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக அதிமுகவை தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் மான ஒரு இயக்கமாக அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அந்த லட்சியத்தை, அந்த கொள்கையை முன்னெடுத்து தற்போது அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் ஒரு புரட்சி பயணத்தை, புரட்சி வேள்வியை புரட்சித்தாய் சின்னம்மா நடத்தி கொண்டிருக்கிறார். இதோ பெண்கள் ஆரவாரத்துடன் புரட்சித்தாய் சின்னம்மாவின் வாகனத்தை நெருங்கி வந்து அவருக்கு கை கொடுக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெண்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என வயது வித்தியாசம் இன்றி புரட்சித்தாய் சின்னம்மாவின் அந்த முகமுகத்தை கொண்டு அவர்கள் அகமகிழ்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இது எழுச்சி மிக்க ஒரு பயணமாக தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. வளையாம்பட்டு பகுதியிலிருந்து புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய அந்த வாகனம் நல்ல விடை பெற்று அடுத்த பாயிண்டை நோக்கி, அதாவது மேலமங்கலம் என்ற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய அந்த பிரச்சார அந்த பயண அந்த புரட்சி பயண வாகனத்தை சுற்றிலும் இளைஞர்கள் கழகத்தினுடைய கொடியை கையில் ஏந்தி கம்பீரமாக புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க, தியாக தலைவி சின்னம்மா வாழ்க என முழக்கம் எழுப்பியவாறு அவர் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திருக்கோவிலூர் தொகுதியில் புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். தற்போது அவர் செம்மார் பகுதியில் இருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்மார் என்ற பகுதியை அடைந்திருக்கிறது. பொதுமக்கள் அணியணியாக வந்து புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய வாகனத்தை சூழ்ந்து நின்று புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு அகமகிழ வரவேற்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கனிவுடன்
ஒவ்வொரு இடத்திலும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கனிவுடன் கேட்டு வருகிறார். அதாவது ஸ்டாலின் அரசு கடந்த தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு நாடகத்தை மக்கள் மத்தியில் நடத்தியது. அதாவது ஊர் ஊராக சென்று மக்களுடைய குறைகளை கேட்பது போன்று மனுக்களை பெற்று வந்தார்கள். ஆனால் மனுக்களை பெற்று ஏதோ ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் மக்களிடத்தில் பெற்ற கோரிக்கைகளுக்கும் சரி, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் கூட சரி, அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. இதைதான் புரட்சித்தாய் சின்னம்மா மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பதற்காக இந்த புரட்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு கேளா காதுள்ள அரசாக இந்த திமுக அரசு இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்தில் நேரடியாக சென்று மக்கள் மத்தியில் மக்களை முகமுகமாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கோரிக்கைகளை கேட்பது மட்டுமல்லாமல் அவர்கள் வைக்கிற அந்த கோரிக்கைகளை மிகுந்த கனிவுடன் பரிசீலிக்கும் தலைவியாக அவர் இருந்து வருகிறார். அதைதான் இந்த புரட்சி பயணம் நமக்கு காட்டுகிறது. அவர் சந்தித்த இடங்களெல்லாம் மக்கள் அவர்களுடைய குறைகளை மனுக்களாக புரட்சித்தாயிடம் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு வழங்கி வருகிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மிகுந்த கனிவுடன் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறேன் என உறுதியளித்து வருவது மட்டுமல்லாமல் அந்த ஒவ்வொரு மனுக்களையும் பரிசீலித்து அந்த மனுக்களின் மீது அந்த கோரிக்கைகளின் மீது அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவர் பதிலளிக்கக்கூடிய தலைவியாகவும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தலைவியாகவும் அவர் இருந்து வருகிறார். அதைதான் இந்த புரட்சி பயணத்தின் மூலமாக நாம் காண முடிகிறது. இது வெறும் அரசியல் பயணம் அல்ல, வெறும் அரசியல் பயணம் மட்டுமல்ல, மக்களை சந்திக்கிற பயணம் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களின் குறைகளை கேட்கிற பயணமாக, மக்களினுடைய அந்த வலியை கேட்கிற பயணமாக, ஒரு தாய் எப்படி குழந்தையினுடைய அந்த கோரிக்கைகளை கேட்டு நிச்சயம் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் எப்படி செவி சாய்ப்பாரோ, எப்படி அந்த குழந்தைக்கு கனிவுடன் நடந்து கொள்வாரோ, அது போன்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த புரட்சி பயணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்களை சந்திக்கும் பயணம், இது தொண்டர்களை சந்திக்கிற பயணம், இது ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்கிற ஒரு பயணமாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் புரட்சி தலைவி அம்மாவை போலவே புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் மக்கள் மீது, தொண்டர்கள் மீது, ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த கரிசனம் கொண்டவர்களாக. வாசனை திரவியங்கள் கலந்து செய்யும் சந்தனம் கமழுவது போலவும் கபரிமான் மீதிருந்து வீசும் கஸ்தூரி வாசனை போல் ஈசன் தேவர்கள் யாவரும் இரவானிலை நிற்பதை கண்டு அதுவே ஈசன் திருநாமம் என்பதை அறிந்து வெளியில் எங்கும் போகும் போதும் தவத்தில் இருக்கும் போதும் அந்த பஞ்சாட்சரத்தையே ஆயிரம் ஆயிரமாக தள்ளி போற்றி புகழ்கின்றேனே. திருமூலர் அருளிய திருமந்திரம் பாடல் 34. இந்த புரட்சி பயணம் மிக சீரும் திருப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு மிகுந்த உற்சாகமாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தாய் சின்னம்மாவுடைய வாகனத்திற்கு முன்பாக அவர்கள் ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைத்து அவர்கள் தங்களது அந்த வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. புரட்சி தாய் சின்னம்மாவுடைய இந்த பயணம் வெறும் அரசியல் பயணமாக மட்டும் இல்லாமல் இது மக்களுடைய குறைகளை கேட்கிற பயணமாக நடந்து கொண்டிருப்பதை இந்த காட்சிகள் நமக்கு காட்டுகிறது.
தங்களது பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வருகை தரப்போகிறார் என்ற தகவல் அறிந்திருக்கிற மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய அந்த பயண வாகனத்தை நெருங்கி வந்து ஏழை எளிய மக்கள் சாமானிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் அருகே உள்ள ஏனாதிமங்கலத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு அங்குள்ள மக்கள் வழிநடுகளும் உற்சாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, சுத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன் பிறப்புகளே அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி ஏனாதிமங்கலம் பகுதியில் உங்களை எல்லாம் இன்று சந்தித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய ஒற்றுமையோடு பணியாற்றிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் முதன் முதலாக ஏழை எளிய மக்களுக்காக கட்சியை ஆரம்பித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டி அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏழைகளின் கட்சிதான் அது. ஏழை மக்கள் முழுவதும் புரட்சி தலைவரை போற்றி நம்பி இருந்தார்கள். புரட்சி தலைவரின் ஆட்சி காலத்தில் சத்துணவு திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்காக அவர் வழங்கினார். அதே வழியில் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு பதவியேற்று முதலமைச்சராக ஆனபோதும் புரட்சி தலைவரின் எண்ணங்களை ஈடேற்றும் விதமாக அம்மாவும் ஆட்சி நடத்தினார். அது சில மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் அதை கொல்லும் முயற்சி நடந்துச்சு. அத அம்மாவுடைய நினைவுக்கு கொண்டு வரும்போது உடனே அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் பெண் குழந்தைகள் அது இந்த தொட்டில் போடும் குழந்தைகளை அரசாங்கமே வளர்த்து இன்று நிறைய நிறைய பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு வசதியா இருக்காங்க, படிச்சிருக்காங்க, வேலையில இருக்காங்க. இதெல்லாம் அம்மா அந்த குழந்தைகளை தாய் மாறி எடுத்து வளர்த்தாங்க. அதே போல அம்மா உணவகம், அம்மா உணவகம்ன்றது ஏழை எளிய மக்கள் வேலைக்கு போறவர்கள் அவர்களால் வந்து பெரிய அளவுல பணம் கொடுத்து பெரிய ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. அதற்காகவே கொண்டு வந்த திட்டம்தான் அம்மா உணவகம். அதே போல் திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை எளிய மக்களுக்கு மருந்து வாங்குவதற்காக அம்மா அவர்கள் அம்மா மருந்தகம் என்ற ஒன்று திறந்து
ஏழை எளிய மக்கள்லாம் அதனால வாங்கி பயன்பெற்றாங்க. அது மட்டும் இல்ல, கிராமப்புறங்கள்ல உள்ள ஏழை எளியவர்களுக்கு ஆடு மாடுகள் வழங்கினார்கள். அதே போல விலை இல்லா கிரைண்டர், மிக்சி, மின் விசிறி இதெல்லாம் வந்து பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, வீட்டில் வந்து அவங்க விரைவாக சமையல் இதெல்லாம் செஞ்சு அவங்களும் வெளியில் போய் வேலைக்கு செல்லலாங்கிற எண்ணத்தோடு தான் அம்மா அந்த திட்டத்தை எல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டு பிள்ளைகள் வந்து வசதியான வீட்டு பிள்ளைகள் வந்து வசதி வாய்ப்பு உள்ளவங்க அந்த பிள்ளைங்க வந்து சைக்கிளில் போவாங்க. அதே போல் வந்து அவங்க கம்ப்யூட்டர் அவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் ஏழை எளியவங்க வீட்டு பிள்ளைங்க அது கிடைக்காது. அதுவும் கிடைக்கணுங்கிறதுனால அந்த பிள்ளைகளும் நல்ல விதமாக படித்து முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அம்மா அவர்கள் விலையில்லா கம்ப்யூட்டர் மற்றும் சைக்கிள், சீருடைகள், நோட்டு புத்தகம் இது எல்லாம் அம்மா செஞ்சாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள், ஏழை எளியவர்கள் வீட்டு பிள்ளைகள் பள்ளிப்படிப்பை முடித்தால் 25,000 ரூபாயும் தாலிக்கு தங்கமும் வழங்கினார்கள். அந்த பிள்ளைகள் மேல் படிப்பு படித்தால் அவர்களுக்கு 50,000 ரொக்கத்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கினார்கள். இது எல்லாம் அம்மா எதுக்காக செஞ்சாங்க? ஏழை எளிய பெற்றோர் தாய்மார்களுக்கு கஷ்டம் கொடுக்காம அந்த கஷ்டத்தையும் அந்த வீட்டில் ஒருத்தராக அம்மா இருந்து அம்மாவுடைய அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுது. அது மட்டும் இல்லை, 1,000க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வச்சாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு இணை சத்துணவு உருண்டைங்கிறத கொடுத்தாங்க. அவங்க நல்ல சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும், அதில் ஏதாவது குறை இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சத்து உருண்டைங்கிறத கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வந்து வளைகாப்பு வீட்டில் செய்ய முடியாதவங்க, அவங்க அந்த பெண்களுக்கு ஒரு மனசில் ஏக்கம் இருக்கும், நம்மளுக்கு இது செய்யலையே செஞ்சிக்க முடியலையேன்னு. அதை போக்குறதுக்காக சமுதாய வளைகாப்பு நடத்தி வச்சதும் அம்மா தான். அது மட்டும் இல்லை, பெண்கள் வந்து பிரசவத்துக்கு போகும்போது பேறுகால உதவியாக 18,000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு வழங்கினார்கள். குழந்தை பெற்றதும் குழந்தை நல பெட்டகம்ங்கிற ஒரு பரிசையும் கொடுத்தாங்க. பேருந்து நிலையங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை அமைத்து பாலூட்டுவதற்காக அமைத்து கொடுத்தார்கள். தமிழகத்தில் வந்து தொழில் வந்து நிறைய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதுல வெளிநாட்டவர்களை எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்து நிறைய கம்பெனிகளை திறந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்க செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வன விலங்குகள் மலைப்பகுதியில் உள்ளவங்க வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தாக்க அவங்களுக்கு முன்ன இருந்த அரசாங்கம்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் அம்மா அரசாங்கம் வந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இராணுவ வீரர்கள் வெளியில் அவங்க வேலை செய்யும் இடத்தில் சுட்டோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க இறந்தாங்கனாக்க அவங்களுடைய குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அம்மா தான் இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் முதல் முதலாக கொடுத்தது. ஏனென்றால் அந்த இராணுவ வீரர்கள் இல்லைன்னா நம்மலாம் வீட்டில் நல்லபடியாக இருக்க முடியாது. அவங்க நம்ம இந்தியாவுக்கு காவலாக நிற்கிறவங்க. அதனால் அந்த வீடுக்கு உதவி கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அம்மா 20 லட்சம் கொடுத்தாங்க. அதை கொடுத்ததை பார்த்துட்டு மற்ற மாநிலங்கள்லையும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி காப்பீட்டு திட்டம் அதுவும் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. ரொம்ப வசதி குறைஞ்சவங்க
இறந்தாக்க ஈமச்சடங்குக்காக நிதி உதவி செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து அம்மா செஞ்சது. ஆனா இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் என்ன செய்யுது, என்ன சொன்னாங்க அவங்க தேர்தல் அப்போ 505 வாக்குறுதி, 1-2 இல்ல, 505 வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததும் அவங்க செஞ்சாங்களான்னு பார்த்தாக்க இல்ல. என்ன பண்ணிட்டாங்க, நெல்லுக்கு வந்து குவிண்டாலுக்கு 2500 ரூபா கொடுக்கறேன், கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுக்கறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இப்ப அத வாய துறக்கல, ஒன்னும் செய்யல. இப்போ பொங்கலுக்கு பாத்தீங்கன்னாக்க 6 அடி கரும்பு இருந்தாக்க வாங்குறோம். இதெல்லாம் யார ஏமாத்துறது, நம்ம மக்களை ஏமாத்தியே பொழைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க தான் முடிவு கொட்டணும். ஏன்னா நீங்கெல்லாம் ஓட்டு போடுறப்ப வந்து கேட்பாங்க, உங்ககிட்ட கையில பணத்தை கொடுப்பாங்க, எப்படியாவது இந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்ட போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் திமுகக்காரவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னாக்க 2 நாளைக்கு முன்ன நான் பார்த்தேன், டிவியில பார்த்தேன், அதுல திருக்கழுக்குன்றத்துல பிள்ளைகளுக்கு முட்டை கொடுப்பாங்க இல்லையா, அந்த முட்டையில வந்து சீலு போட்டிருக்கோம் அரசாங்கம் வந்து கொடுக்கறதுல. அந்த முட்டைய திமுக திருக்கழுக்குன்ற ஒன்றிய செயலாளர் பேரு சரவணன், அவரு அந்த முட்டையெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து எடுத்துட்டு போய் தனியா கடையா வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. அத டிவிக்காரவங்க எடுத்து அதுல சீலு போட்டிருக்கு, அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ற முட்டை இவருக்கு ஏது அப்படின்னு கேக்குறாங்க. 3வது நாள் ஆச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்ல. அவருக்கு கட்சி சார்பிலையும் நடவடிக்கை எடுக்கல. மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரு மாவட்ட ஆட்சியரோ இது வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. அத போய் உங்களை மாதிரி உள்ளவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கற முட்டையை இந்த மாதிரி எடுத்து விக்கிறாங்க திமுக காரவங்களே, அதனால நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போய் கேட்ட சொல்லி கடிதமும் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவங்க அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்ப திமுக காரவங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கற முட்டையை கூட அவங்க போய் எடுத்துட்டு வருவாங்கன்னா அப்போ திமுக காரவங்க என்ன செய்யறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதே நம்ம ஆட்சி இருந்தா அந்த மாதிரி நடக்குமா, நடக்காது. அந்த மாவட்டத்துக்கு உள்ள மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யறாருன்னு தெரியல எனக்கு. அவங்களுக்கு ஒரு ஆட்சி வரும் போவும், ஆனா அவங்க 60 வயசு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல வேலை செய்யணும். அப்படி இருக்கிறப்போ அவங்க நேர்மையான ஆட்சி தலைவர்னா உடனடியா இந்த சரவணங்கிற திமுகக்காரர புடிச்சு முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளர கொண்டு போகணும். ஏன்னா அவரு முட்டைய வந்து எடுத்து விக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வருது. வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன அர்த்தம், திமுக அரசாங்கம் நினைக்குதா அப்ப வந்து பிள்ளைகளுக்கு வந்து பேருக்கு முட்டை கொடுக்கறோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து விக்கலான்னு நினைக்கிறாங்களா, திமுக அரசாங்கமே அதை வந்து ஆதரிக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனால நான் இன்னைக்கு திரும்ப இந்த மக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன், இந்த திமுக அரசுக்கு ஒழுங்கா முதல்ல நடவடிக்கை எடுங்க. நீங்க இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இது தமிழ்நாடு பூரா திமுக காரவங்க இந்த ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கற முட்டையை எடுத்து விக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்க விக்கிறா அப்படின்னு நினைச்சு விடுறீங்களா, இல்ல தெரிஞ்சும் தெரியாம இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன், எல்லா டிவிலையும் வரும், முதல்ல அந்த ஆள் மேல முதல்ல நடவடிக்கையை எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இப்போ
இவங்க வந்து 20 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா ஒன்றும் செய்யல. அவங்க செஞ்சது என்ன, சொத்து வரிய உயர்த்தினாங்க, ஆவின் பால் அதோட விலையெல்லாம் ஏறி போச்சு, மின்சார கட்டணத்தை ஏத்துறாங்க. திமுக ஆட்சி வந்ததுல தொழிற்சாலைகள்லாம் மூடப்படுகிறது, அங்க உள்ள வேலை செய்யறவங்க எல்லாம் இப்ப வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க அவங்க கிட்ட போய் தொந்தரவு பண்றது, எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேக்குறது, இந்த மாதிரி செயல்லாம் அராஜகம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிறைய கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. அப்போ படித்த இளைஞர்கள்லாம் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க வேலை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம்னு சொல்றீங்க. ஆனா இந்த வேலை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே வேலை இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க புதுசா என்னைக்கு வேலையை கொடுக்க போறீங்க? நீங்க இருக்கிற பிள்ளைகளுக்கே, வேலையில இருக்கிற பிள்ளைங்களே இப்ப வெளில தள்ளி எல்லாம் பூட்டு போட்டு போறாங்க. இந்த நிலைமை மாறணும், இதெல்லாம் ஒழுங்கா செய்யணும். சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம். ஏன்னா திமுக காரவங்க தான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆயிடுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுறாங்க. காக்கி சட்டை போடாம அவங்க போலீஸ்காரவங்க செய்யறது வேலையை இவங்களே கையில எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டும் காணாம இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இதே பழக்கமாகி போச்சு. அதனால அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இதனால என்ன, பெண்களோட பாதுகாப்பும் கேள்விக்குறியாவது, போதைப் பொருள் நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் மாறணும். இந்த மாதிரி நிலைமை இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அம்மா கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் உழைச்சி இவங்க பெரிய பெரிய கம்பெனிகிட்ட எல்லாம் பேசி இங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கம்பெனிகளை திறந்தா, இப்ப இந்த ஃபோர்டு கம்பெனி 17,000 பேர் நம்ம தமிழ்நாட்டு பையங்க வேலை பார்த்தது வீட்டுக்கு போக சொல்லிட்டான் கம்பெனிக்காரவங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் 40 வயசு, 42 வயசு, 45 வயசுல இருக்காங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க இனிமே எந்த புதிய இடத்துல போய் நாங்க வேலைக்கு சேர்றது, எங்களுக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு படிச்ச பிள்ளைங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். அம்மா ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி இங்க நடக்கணும். நடந்தாதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்லயும் சந்தோஷமான நிலைமை ஏற்படும். அதெல்லாம் ஏற்படும்னா நீங்க யாரு என்ன சொன்னாலும் அதை நீங்க கேட்க வேண்டாம். உங்க மனசுக்கு யாரு வந்தா நல்லா இருக்கும், யாரு உண்மையா மக்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். நீங்க தீர்மானிச்சு அந்த ஆளை நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னாதான் தமிழ்நாடு ஒரு விழுவுக்கு வரும். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நடத்திருக்கு. அதுல நாங்க வந்து நல்லபடியா எல்லாம் செஞ்சு மேல் நோக்கி கொண்டு போனாக்க திமுக காரவங்க வந்து அடிசோடு தெரியாம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த நிலை இனிமே தமிழ்நாட்டில் நீடிக்காம மக்கள் பார்த்துக்கணும். அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. அதனால உங்கள்கிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிறது, நீங்க கவனிங்க, நீங்க ஒப்பிட்டு பாருங்க, அம்மா இருந்தப்ப எப்படி இருந்துச்சு இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. அதை பார்த்து நீங்க முடிவெடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதை நீங்கெல்லாம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். அதனால நீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்களுடைய தேர்வு சரியா இருக்கணும். அம்மா வந்து நல்லா கவனிங்க. வீட்டில் வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை இல்லைன்னா அந்த வீட்டில் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். காலையிலேருந்து 4 பிள்ளைங்க இருக்குனாக்க கணவர் இருக்காருன்னா அவங்க அடுப்பை பற்ற வச்சு உங்களுக்கு சாப்பாடை சமைச்சு போட்டு கையில் எடுத்துகிட்டு போட்டுன்னா சாப்பாடை கொடுத்து
பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்பி வச்சு பொறுப்பா பாக்குறது யாரு? வீட்டில் உள்ள பெண்கள் தான். அதனால அம்மா ஒரு பெண்ணா இருந்ததுனால பெண்களுக்கும் என்ன செய்யணும், அதுங்க வேலைக்கு போக வைக்கணும், அவங்க கணவர் சம்பாதிக்கிற மாதிரி அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நினைச்சுதான் அம்மா இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா இப்ப திமுக அரசாங்கம் அம்மா செஞ்ச நல்ல திட்டங்களை எல்லாம் எல்லாத்தையும் சத்தம் இல்லாம மூடிட்டு வர்றாங்க. அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது மக்களாகிய உங்கள் கையில் இருக்கு. நீங்க பார்த்து செஞ்சீங்கன்னாதான் தமிழ்நாடை நம்ம நல்லா கொண்டு போக முடியும். இப்ப வெளியில உள்ள கம்பெனிகள் பூரா முழுவதும் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் சேஃப்டி இல்லை, ஏன்னா எங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவங்க சொன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாகும். அதனால நீங்கள்லாம் நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்து செய்யுங்க. செஞ்சீங்கன்னா தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அதுல வந்து ஒரு கை தூக்குனா பத்தாது, எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணும்போது தான் நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். அம்மா இருந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க இந்தியாவில் வேலைக்கு போறவங்க சராசரியில பெண்கள் வேலைக்கு போனது வந்து எல்லா மாநிலத்திலையும் குறைவா இருக்கு. அம்மா வந்த பிறகு பாத்தீங்கன்னா 135 பேர் வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்க. இது வந்து அந்த ரெக்கார்டு படி இருக்கு. அந்த நிலைமை இப்ப குறைய ஆரம்பிச்சிட்டு. காரணம் என்னன்னா வேலை வாய்ப்பு இல்லை. அதனால நான் போற இடத்துல எல்லாம் பெண்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லம்மா, ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் என்ன சொல்ல முடியும், இப்ப இருக்கிறது திமுக ஆச்சு, அம்மா நாங்க வந்தோம்னா கட்டாயம் செய்யறோம்மா அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால நம்ம ஆட்சி வந்தாதான், அதிமுக ஆட்சி வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு நம்ம செய்ய முடியும். அதனால எல்லாரும் நல்ல யோசிச்சு நல்ல முடிவை எடுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்தியாவிலே புத்திசாலி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான். அதனால நீங்க எல்லாம் நல்ல முடிவெடுத்து நல்ல அரசாங்கம் வந்தாக்க நிச்சயமா தமிழ்நாட்டில் அம்மா இருந்தப்ப எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இதை நீங்க எல்லாம் செய்யணும். அதே மாதிரி தமிழக மக்களுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நல்லபடியா வலிமையோடு நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. இன்னும் 100 ஆண்டுகளையும் கடந்து மக்களுக்காகவே இயங்கும் என்று அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதிமுக பொறுத்த வரைக்கும். அதனால புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா போல் நாம் அதே பொற்கால ஆட்சியை அமைப்போம். ஏனாதிமங்கலம் பகுதியில் பெண்ணையாற்றில் கட்டப்பட்டிருந்த எல்லிஸ் அணைக்கட்டு உடைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் சீரமைக்காததால் தண்ணீர் வீணாக கடலில் கலக்கும் அவலம் உள்ளது. இந்த அணையின் மூலம் 150 ஏரிகள் விழுப்புரம் கூட்டுறவு நீர் திட்டம் பயனடைந்து வந்தன. இந்த அணையை விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க பெண்ணையாற்றில் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த நியாயமான கோரிக்கைகளை திமுக தலைமையிலான அரசு நிறைவேற்றி தர வேண்டும். அவ்வாறு செய்து தரவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள், விரைவில் நமது ஆட்சி அமைய உள்ளது, அதில் இந்த பகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான என தருமை உடன்பிறப்புகளே,
எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன், உறுதுணையாக இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறேன், ஒற்றுமையாய் செயல்படுங்கள், ஆர்வத்தோடு தொண்டாற்றுங்கள், வெற்றி நிச்சயம், நாளை நமது அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க, நன்றி வணக்கம். புரட்சி தலைவியில் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி ஏனாதிமங்கலம் பகுதியில் உங்களை எல்லாம் இன்று சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய ஒற்றுமையோடு பணியாற்றிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி ஏழைகளுக்காக ஆரம்பித்தது. புரட்சி தலைவர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை தந்தார். அதே போல் அதே வழியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறைய திட்டங்களை மக்களுக்காக வழங்கினார். அதில் தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம், திருக்கோயிலில் அன்னதானம், அம்மா மருந்தகம், விலையில்லா ஆடு மாடு, விலையில்லா கிரைண்டர், மின்விசிறி,
மிக்சி, விலையில்லா மிதிவண்டி, சீருடைகள், நோட்டு புத்தகம், விலையில்லா மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், ஏழை எளிய பெற்றோர் துயை துடைக்க ஒரே இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு இணை சத்து உருண்டை சமுதாய வளைகாப்பு நடத்தி வைத்தது, பேறுகால உதவியாக 18,000 ரூபாய் கொடுத்தது, குழந்தைகள் நல பெட்டகம் கொடுத்தது, பேருந்து நிலையங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை அமைத்து கொடுத்தது, தமிழகத்தில் தொழில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இவை எல்லாம் வழங்கியது, வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் 400,000 இழப்பீடு கொடுத்தது, இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்தால் 20,00,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கியது, காப்பீட்டு திட்டம் வழங்கியது, ஈமச்சடங்குக்கு நிதி உதவி அளித்தது. இவையெல்லாம் அம்மா மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக செய்தது. ஆனால் திமுக அரசாங்கம் என்ன செய்தது? இதுவரை மக்களிடமிருந்துதான் பணத்தை வாங்குகிறதே தவிர அவர்கள் சொன்னதை எதையுமே செய்யவில்லை. அவர்கள் தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சமானது. நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாயும் கரும்புக்கு டன்னுக்கு 4,000 ரூபாய் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? 2 வருட காலம் ஆட்சிக்கு வந்த பிறகும் இன்னும் அவர்கள் அதை செய்யவில்லை. அதே போல் அவர்கள் செய்தது எல்லாம் அம்மா உணவகத்தை மூடுவது, இந்த மாதிரியான வேலைகளைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அம்மா என்னென்ன ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்கள் கொண்டு வந்தாரோ அதுக்கு மூடு விழா காண்பது தான் திமுக அரசு இன்று வரை செய்து வருகிறது. இந்த 20 மாத ஆட்சி காலத்தில் திமுகவினர் மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா? அவர்கள் செய்தது என்ன? சொத்து வரி உயர்வு, ஆவின் பால் பொருட்கள் விலை உயர்வு, மின் கட்டணம் உயர்வு, இந்த மாதிரி திமுகவினர் மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டி எடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்ததில் தொழிற்சாலைகள் மூடப்படுகிறது. அதனால் பெரும் வேலை இழப்புகள் தமிழக மக்களுக்கு ஏற்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது. இதற்கு காரணம் திமுகவினரின் அராஜகம். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களே எல்லாம் என்று இருக்கிறார்கள். அரசாங்கம் என்று அவர்கள் எதையும் நினைக்கவில்லை. அதனால் அவர்களே வந்து அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொரு கடையிலும் போய் பணம் வசூல் செய்கிறார்கள். ஊராட்சி தலைவர்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடையாக போய் துன்புறுத்தி பணத்தை பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போ 2-3 நாளைக்கு முன்னே ஒரு வேலை ஒன்று செஞ்சுருக்காங்க. அதாவது திருக்கழுக்குன்றத்தில் அங்கே உள்ள திமுக ஒன்றிய செயலாளர் அவர் வந்து பிள்ளைகளுக்காக வழங்கப்படும் சத்துணவு முட்டை அதை எடுத்து தானே ஒரு கடை வைத்து அதில் வைத்து விற்று கொண்டு இருக்கிறார். இதை அங்கே உள்ள பொதுமக்களில் ஒருத்தர் போய் அந்த முட்டையையும் விலைக்கு வாங்கி அதில் அரசாங்க சீல் போட்டிருக்கு. அது வெளியில் விற்க முடியாது. அது பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுற முட்டை. அதை அவர் வாங்கி அதையே எடுத்து கொண்டு போய் அதிகாரிகளிடம் காண்பித்து இந்த மாதிரி திமுக ஒன்றிய செயலாளர் செய்கிறார், இதை உடனே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு 3 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் அவர் கிட்ட போலீஸும் போகலை, மாவட்ட ஆட்சித்தலைவரும் நடவடிக்கை எடுக்கலை. அவங்க எதுக்காக எடுக்கலை? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அவர் திமுகவோட ஒன்றிய செயலாளராக இருக்கார். அதனால் அதிகாரிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்தவர்கள் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும். அதனால் அந்த சரவணன் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருத்தர் மேல் நடவடிக்கை எடுத்தால்தான் இது தமிழ்நாடு முழுவதும்
சரியாக மற்ற அதிகாரிகளும் செய்வார்கள். மூன்று நாள் ஆகியும் இந்த நிமிடம் வரை நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள். இது தவறு, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் திமுக காரரங்க இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் ஓட்டு போட்டுட்டு 505 வாக்குறுதியை கொடுத்தாங்க, வாக்குறுதியில் எதுவும் செய்யலை அவங்க. ஆனால் அதே சமயம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, 5 வருஷம் ஆச்சு, நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்னு மேலிருந்து கீழே ஊராட்சி வரைக்கும் தவறு நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மக்களுக்கு இப்போ வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வருங்காலத்தில் வர்ற தேர்தல்களில் திமுகவை ஓட ஓட விரட்டணும். அந்த வேலையை மக்கள் தான் செய்யணும். அதை செஞ்சாதான் தமிழ்நாடு நல்லா வரும். தமிழ்நாட்டில் இப்போ வந்து வேலை இழந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் எதனால் வேலை இழக்கிறோன்னு. ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ மூடிட்டு போகிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா முதல்ல கம்பெனிக்காரவங்க திமுகக்காரவங்கள்ட்டேந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் நிலமை இப்போ. அதனால் படித்த பையங்க வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாறணுன்னாக்க அதிமுக ஆட்சி வந்தாதான் இதை நம்ம சரி செய்ய முடியும். அதனால் மக்கள் எல்லோரும் நல்லபடியான முடிவை எடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நான் இதை தருவேன் அதை தருவேன்லாம் சொல்லுவாங்க. சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, 505 வாக்குறுதி நாங்கள் கேட்டோமாப்பா, நீ தானே கொடுக்குறேன்னு சொன்னேன், அது என்னாச்சுன்னு கேளுங்க. இதை வந்து மக்கள் தான் கேட்கணும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி வந்ததும் மக்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நான் அம்மா கூடயே இருந்தவ. அதனால் நாங்கள் வந்து நல்ல திட்டங்களை தான் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். புரட்சி தலைவர் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இன்ஜினியரிங் காலேஜ் மூளை முடுக்கெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜை திறந்தது புரட்சி தலைவர். அதோட பலனை நம்ம ஊர் பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்லா வந்து காலேஜில் வந்து எல்லாம் படிச்சுட்டு வந்து நல்ல வேலைகளுக்கெல்லாம் போக முடியுது. அதன் தொடர்ச்சியாக அம்மாவும் நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த மாதிரி இப்போ திமுக ஆட்சி வந்திருக்கு. இதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா போல ஒரு பொற்கால ஆட்சியை நாம் அமைப்போம். ஏனாதிமங்கலம் பகுதியில் பெண்ணையாற்றில் கட்டப்பட்டிருந்த எல்லிஸ் அணைக்கட்டு உடைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் சீரமைக்காததால் தண்ணீர் வீணாக கடலில் கலக்கும் அவலம் உள்ளது. இந்த அணையின் மூலம் 180 ஏரிகள் விழுப்புரம் கூட்டு குடிநீர் திட்டம் பயனடைந்து வந்தது. இந்த அணையை விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க பெண்ணையாற்றில் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த நியாயமான கோரிக்கைகளை திமுக தலைமையிலான அரசு நிறைவேற்றி தர வேண்டும். அவ்வாறு செய்து தரவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள். விரைவில் நமது ஆட்சி அமைய உள்ளது, அதில் இந்த பகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான, புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான, என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களோடு இருக்கிறேன், உறுதுணையாக இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறேன். ஒற்றுமையாய் செயல்படுங்கள், ஆர்வத்தோடு தொண்டாற்றுங்கள், வெற்றி நிச்சயம். நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். மண் அள்ளுகிறார்கள், இதை கட்டுப்படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர்
நேரடியாக இங்கு சென்று பார்த்து இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலையை செய்வது வேறு யாரும் அல்ல, திமுக காரர்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக இதை இதற்கு ஒரு நல்ல நடவடிக்கை தேவை என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த புடவை வேட்டி வழங்கும் திட்டம் உள்ளது. அம்மாவும் அதை விரிவுபடுத்தினார். புரட்சி தலைவர் காலத்தில் பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு சேலை கொடுக்கப்பட்டது. அம்மா பிறகு அம்மா முதலமைச்சராக ஆன பிறகு ஆண்களுக்கும் சேர்த்து பெண்களுக்கு புடவை, ஆண்களுக்கு வேஷ்டி, இது ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்பட்டு வந்தது. இதன் நோக்கமே அதாவது வந்து நெசவாளர்கள் அவர்கள் வேலை செய்து அவர்கள் தொழில் செய்து வேட்டி சேலை தயாரிக்கிறார்கள். அதை அரசாங்கம் எடுத்து அது மக்களுக்கு பயன்படும் வகையில் கொடுப்பார்கள். ஆனால் இந்த அரசு எதையுமே செய்கிறேன்னு சொல்லுது, ஆனால் செய்யறதில்ல. இந்த முறை வந்து வேட்டி சேலை யாருக்கும் கொடுக்கல. வேட்டி சேலை மட்டும் இல்லை, கரும்பும் கொடுக்கல. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கரும்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களே ஜீவோ போடுறாங்க, 6 அடி உயரம் உள்ள கரும்பை வாங்க வேண்டும் அப்படின்னு போடுறாங்க. ஆனால் 6 அடிக்கு கரும்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கஷ்டம். அது அவங்க தெரிஞ்சு தான் 6 அடின்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. எங்களை போல உள்ளவங்க மீண்டும் மீண்டும் அறிக்கை கொடுத்தோம். அந்த அறிக்கைக்காக பேருக்காக 6 அடி உயரம் உள்ள கரும்பு வாங்கப்படும்னு ஜீவோ போட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு வாங்கப்படலை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வாங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாக்க யாரும் வாங்கலை. அவங்க கரும்பை அறுவடை செஞ்சு அவங்க வயல்லே போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து அதிகாரிகள் போய் பார்த்துட்டு ஒரு ஒன்று அளந்து பார்க்கறது, இது 6 அடி இல்லை, அதனால் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பொங்கல் முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் கட்டை தூக்கிட்டு வந்து வச்சு ரோட்டில் வச்சுக்கிட்டு தவியாக தவிச்சு போயிட்டாங்க. இந்த மாதிரியான வேலையெல்லாம் திமுக அரசாங்கம் செய்யும், அது வந்ததே இதுக்கு தான். அதனால இப்போ அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களை அவங்க பார்க்கல. பல்வேறு கிராம மக்கள் விவசாயிகள் எதிர்ப்பையும் மீறி ஏனாதி மக்கள் இந்த கிராமத்தில் மணல் குவாரியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆமாம், அளவு அதிகமாக மணல் ஆட்டுறாங்க. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு மணல் குவாரி அமைக்கப்பட்டு இங்கே நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சிருக்கு. இப்போ மீண்டும் அரசு மணல் குவாரியை தொடங்கியிருக்குது. இதுக்கு என்ன? இது மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து இங்கே பார்க்கணும். ஏன்னா அளவுக்கு மீறி அவங்க வந்து அழுறாங்கனாக்கா நிச்சயம் அது திமுகக்காரவங்களாக தான் இருக்க முடியும். அதனால தக்க நடவடிக்கை எடுத்து அதை முதல் உடனடியாக நிறுத்தணும். இருபத்தி ஏழுக்கு தானே நமக்கு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் தான் சொல்லிட்டேனே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இந்த மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமே. என்னுடைய நோக்கத்துக்கு காரணமே தலைவர் காலத்துலேயும் சரி அம்மா காலத்துலேயும் சரி மக்களுக்கு நல்லா செஞ்சாங்க. அது எல்லாம் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. அது திரும்ப அந்த மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்னாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பங்கு ரொம்ப அதிகம். அதை நினச்சி எல்லாரும் செயல்படணும். அது வந்து கோர்ட்டில் இருக்குது, ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி. நான் படிக்கிறேன்